தமிழக சட்டப்பேரவையில் வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட் தாக்கல். சென்னையில் வேளாண் அருங்காட்சியகம், தஞ்சையில் தென்னை மதிப்பு கூட்டு மையம் அமைக்கப்படும் என அறிவிப்பு. பனை மரங்களை அதிகரிக்க 76 லட்சம் பனை விதைகள் மானியத்தில் வழங்கப்படும். விவசாயிகளின் பிரச்சினைகளை தீர்க்க வேளாண் உயர்நிலைக்குழு அமைக்கப்படும் எனவும் பட்ஜெட்டில் அறிவிப்பு. சோலையாறு அணை முழு கொள்ளளவான 165 அடியை எட்டியது. உபரிநீர் வெளியேற்றப்படுவதால் தேயிலை விவசாயிகள் மகிழ்ச்சி. டெல்டா மாவட்டங்களில் சம்பால் நெல் சாகுபடிக்கான நேர்த்தி செய்யப்பட்ட விதைகள் விற்பனை. விவசாயிகள் மானிய விலையில் பெற்று பயனடைய வேளாண் துறை வேண்டுகோள். சுருக்குமடி வலை விவகாரம் தொடர்பாக தடையை மீறி கடலுக்குள் சென்ற இருதரப்பு மீனவர்கள் நடுக்கடலில் மோதல் ஏற்படாமல் தடுக்க காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு. எழுபத்தைந்தாவது சுதந்திர தினத்தை ஒட்டி உலகம் முழுவதிலும் உள்ள புகழ்பெற்ற கட்டிடங்கள், சுற்றுலா தலங்கள் உள்ளிட்டவைகளில் இந்திய கொடி மூவர்ணத்தில் ஒளிர வெளியுறவு அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. நமது மக்களின் போராட்டங்கள் மற்றும் தியாகங்களின் நினைவாக ஆகஸ்ட் 14 பிரிவினையின் அதிர்ச்சி ஏற்பட்டதன் நினைவு தினமாக கடைபிடிக்கப்படும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்திய பெண்கள் கால்பந்து அணியின் பயிற்சியாளராக தாமஸ் டெனர்பி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நீரஜ் சோப்ராவின் சாதனையை போற்றும் வகையில் திரைப்படம் தயாரிக்க திட்டமிட்டுள்ளதாக தயாரிப்பாளர் அருண் ரை தோடார் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் உள்ள எந்தவொரு தூதரகம் மீதும் தாக்குதல் நடத்த மாட்டோம் என்று தலிபான் இயக்கம் அறிவித்துள்ளது. ஜம்முவில் ஜெய்ஸ் இ முகமது அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதிகள் 4 பேரை போலீசார் கைது செய்தது. சிறையில் சொகுசு வசதி பெற சசிகலா ₹2 கோடி லஞ்சம் கொடுத்ததாக கூறப்படும் வழக்கில் வருகிற 25 தேதிக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய ஊழல் தடுப்பு படை போலீசாருக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக சட்டசபையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. 273 பக்கங்கள் கொண்ட வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்த அமைச்சர் MR K பன்னீர்செல்வம் விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தலைமைச் செயலாளர் தலைமையில் மாநில அளவிலான வேளாண் உயர்நிலைக்குழு அமைக்கப்படும் எனவும் உள்ளூர் விவசாய தொழில்நுட்பம் இயந்திரங்கள் கண்டுபிடிக்கும் விவசாயிகளுக்கு பரிசு வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். வேளாண்மையில் சிறப்பாக செயலாற்றும் விவசாயிகளுக்கு பரிசு வழங்கப்படும் என குறிப்பிட்ட அவர் சென்னையில் வேளாண் அருங்காட்சியகம், தஞ்சையில் தென்னை மதிப்பு கூட்டு மையம் அமைக்கப்படும் எனவும் சந்தை விலை குறையும்போது ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் பருத்தி கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் 3 கோடி ரூபாயில் பனை மேம்பாட்டு இயக்கம் செயல்படுத்தப்பட்டு ரேஷன் கடைகளில் பனை பொருட்கள் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பனை மரங்களை அதிகரிக்க 76 லட்சம் பனை விதைகள் மானியத்தில் வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். மொத்தமாக 2021-22 வேளாண்மை மற்றும் சார்பு துறைகளுக்கு என 34,220 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் 2 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்த மழையால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வால்பாறையில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வந்தது. இதனால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சோலையாறு அணை அதன் முழு கொள்ளளவான 165 அடியை எட்டியது. அணையில் இருந்து தண்ணீர் தமிழக விவசாயத்திற்கு பயன்படும் வகையில் திறக்கப்பட்டது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1154 கனஅடியாகவும் அணையின் நீர்மட்ட இருப்பு 3290 கனஅடியாகவும் உள்ளது.
அணையிலிருந்து 1215 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தலை ஞாயிறு பகுதியில் சம்பா நெல் சாகுபடி மேற்கொள்ள 200 டன் விதைகள் இருப்பில் உள்ளது என்றும் அதை விவசாயிகள் மானிய விலையில் பெற்று பயனடையுமாறும் வேளாண்மை துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தலை ஞாயிறு வேளாண் வட்டாரத்தில் 10,000 ஹெக்டேரில் சம்பா சாகுபடி மேற்கொள்ளப்பட உள்ளதையடுத்து தலை ஞாயிறு, நீர்முளை, கொத்தங்குடி, பனங்காடி ஆகிய வேளாண்மை விரிவாக்க மையங்களில் சம்பா சாகுபடிக்காக விதை நேர்த்தி செய்யப்பட்ட 200 டன் நெல் விதை இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. விதை கிராம திட்டத்தின் மூலம் 10 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள விதை நெல் ரகங்களுக்கு ₹17.50 காசும் 10 ஆண்டுகளுக்குட்பட்ட புதிய நெல் ரகத்திற்கு கிலோவிற்கு ₹20 மானியமாக வழங்கப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பூம்புகார், சந்திரபாடி, திருமுல்லைவாசல், மடவாய்மேடு உள்ளிட்ட கிராமங்களில் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலை கொண்டு மீனவர்கள் மீன்பிடித்து வருகின்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தரங்கம்பாடி உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட கிராம மீனவர்கள் வேலைநிறுத்தம் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். சுருக்குமடி வலையை பயன்படுத்த அனுமதி கோரி மீனவர்கள் கடந்த மாதம் ரேஷன் கார்டை ஒப்படைக்கும் போராட்டம் உள்ளிட்டவற்றை மேற்கொண்டனர். இரண்டு தரப்பும் மாறி மாறி போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் தடையை மீறி தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி மீன்பிடித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருந்தார். இந்நிலையில் தடையை மீறி பூம்புகார், சந்திரபாடி கிராம மீனவர்கள் 36 விசைப்படகு மூலம் சுருக்குமடி வலையுடன் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். அவர்களை தடுக்க தரங்கம்பாடி, சின்னமேடு உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் 200க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளில் கடலுக்குள் சென்றனர். இதனால் நடுக்கடலில் 2 மீனவர் தரப்புக்கும் இடையே மோதல் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. இதையடுத்து போலீசார் பலத்த பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்துள்ளனர். இதேபோல் நாகை மாவட்டத்திலும் சுருக்குமடி வலைகளை பயன்படுத்தி 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றதால் கடலோர கிராமங்களில் பதற்றம் நிலவுகிறது. நாகையில் இருதரப்பு மீனவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் கடற்கரையோர கிராமங்களில் போலீஸ் குவிக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் நாள் பாகிஸ்தான் சுதந்திர நாடாக உருவானது. 1930ஆம் ஆண்டு அகில இந்திய முஸ்லிம் லீகின் தலைவராக இருந்த சர் முகமது இக்பால் இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு தனி நாடு உருவாக வேண்டும் என்ற முதல் குரலை எழுப்பினார். 1933ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் படித்த சௌத்ரி ரஹ்மத் அலி என்பவர் தனது நண்பர்களுடன் இணைந்து பாகிஸ்தான் என்ற பெயரை உருவாக்கினார். காங்கிரஸில் இருந்த முகமது அலி ஜின்னா காந்தியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அகில இந்திய முஸ்லிம் லீகின் தலைவரானார். இரு தேசங்கள் என்ற கோரிக்கையை ஜின்னா வலியுறுத்த தொடங்கினார். 2ஆம் உலகப் போரில் கடும் சேதத்தை சந்தித்த பிரிட்டன் இந்திய துணைக்கண்டத்தை விட்டு வெளியேற முடிவு செய்தது. பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் 2 நாடுகளை உருவாக்க ஒப்புக்கொள்ளப்பட்டது. இஸ்லாமியர்களுக்கு என்று தனி நாடாக பாகிஸ்தான் உருவானது. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் நாள் பாகிஸ்தானுக்கு பிரிட்டிஷ் அரசு சுதந்திரம் வழங்கியது. இந்தியாவின் வடகிழக்கே இருந்த பகுதியும் இந்தியாவின் வடமேற்கே உள்ள பகுதியும் இணைக்கப்பட்டு பாகிஸ்தான் என்ற புதிய நாடு உருவானது. பாகிஸ்தானின் கவர்னர் ஜெனரலாக ஜின்னாவும் பிரதமராக லியாகத் அலிகானும் பதவியேற்றனர். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது ஏற்பட்ட வன்முறை சம்பவங்கள் காரணமாக ஏராளமான உயிர்ச்சேதமும் பொருட்சேதமும் ஏற்பட்டன. இந்த கருப்பு தினங்களால் ஏற்பட்ட காயங்களின் வடுக்கள் 2 நாடுகளிலும் இன்றும் நிலைத்திருக்கின்றன. ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி உலகின் முதல் வாகன பதிவு எண் பிரான்சில் வழங்கப்பட்டது. சாலையில் ஒவ்வொரு மோட்டார் வாகனத்துக்கும் நம்பர் பிளேட் எனப்படும் வாகன பதிவு எண் அவசியமான ஒன்று. இது உலோகம், பிளாஸ்டிக் அல்லது வேறு ஏதாவது பொருள் கொண்டு அமைக்கப்பட்டிருக்கும். அதன் மேல் அந்த வாகனம் பதிவு செய்யப்பட்ட போக்குவரத்து அலுவலகம் மூலமாக வழங்கப்பட்ட பதிவு எண் எழுதப்பட்டிருக்கும். இந்த பதிவு எண்ணானது எண் மற்றும் எழுத்துக்களை கொண்ட கலவையாக இருக்கும்.
இந்த பதிவு எண் மூலம் அந்த வாகனத்தின் உரிமையாளர் பெயர், விலாசம் மற்றும் அந்த வாகனம் உற்பத்தி செய்யப்பட்ட ஆண்டு, சாலை வரி செலுத்திய விவரம், வாகனத்தின் தன்மை போன்ற தகவல்களை அறிய முடியும். இப்படி மோட்டார் வாகனங்களுக்கு பதிவு எண் வழங்கும் நடைமுறை முதன் முதலில் பிரான்ஸ் நாட்டில் 1893 ஆண்டு ஆகஸ்ட் 14 தேதி அறிமுகப்படுத்தப்பட்டது. பாரிஸின் செயின்ட் பகுதியின் காவல்துறை முதன் முதலில் ஒரு காருக்கு பதிவு எண் வழங்கி இதனை அறிமுகப்படுத்தியது. பின்னர் படிப்படியாக 1901 வாக்கில் இந்த பதிவு எண் வழங்கும் நடைமுறை பிரான்சின் மற்ற பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது. 1896 ஆண்டு ஜெர்மனியிலும் 1898 ஆண்டு நெதர்லாந்திலும் இந்த நடைமுறை அமலுக்கு வந்தது. புதுச்சேரியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்ததை அடுத்து திடீரென நகர பகுதிகளான உப்பளம், நெல்லித்தோப்பு, உருளையான்பேட்டை, அரியாங்குப்பம், ராஜ்பவன் உள்ளிட்ட பகுதிகளிலும், அதேபோல் கிராமப் பகுதிகளான பாகூர், மதகடிப்பட்டு, திருக்கனூர், கனகசெட்டிக்குளம் உள்ளிட்ட பகுதிகளிலும் ஒரு மணி நேரமாக மழை பெய்தது. இதனால் புதுச்சேரியில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து குறுவை சாகுபடிக்கு நீர் திறப்பு வினாடிக்கு 14,000 கன அடியும், கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக வினாடிக்கு 700 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தை விட பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பு அதிகமாக இருப்பதால் அணையின் நீர்மட்டம் வேகமாக சரிந்து வருகிறது. கேரளா, கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை குறைந்ததையடுத்து கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 7,552 கன அடியாக குறைந்ததால் மேட்டூர் அணைக்கான நீர் திறப்பு வினாடிக்கு 2,852 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. கோவையில் 75th சுதந்திர தினத்தை முன்னிட்டு அரசு பள்ளியைச் சேர்ந்த 75 மாணவ மாணவிகள் 75 நிமிடங்கள் தொடர்ந்து சிலம்பம் சுழற்றி உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர். நாடு முழுவதும் 75th சுதந்திர தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் கோவையை அடுத்த செலக்கரச்சல் கிராமத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளனர். கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து சிலம்பம் சுற்றும் பயிற்சி எடுத்து நாட்டின் 75th சுதந்திர தினத்தை சாதனையுடன் கொண்டாடும் விதமாக 75 மாணவ மாணவிகள் இணைந்து தொடர்ந்து 75 நிமிடங்கள் சிலம்பம் சுற்றி ஃபீனிக்ஸ் புக் ஆஃப் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர். செலக்கரச்சல் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 5 சிறுவர், சிறுமியர் முதல் 13 வரையிலான அரசு பள்ளி மாணவர்கள் இணைந்து சிலம்பத்தை லாபகமாக தொடர்ந்து 75 நிமிடங்கள் சுற்றி சாதனையை செய்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் காவல் நிலையத்தில் கடந்த 10 மேலாக குரங்குகளின் எண்ணிக்கை அதிகரித்த நிலையில் அவற்றின் சேட்டைகளும் அதிகரித்துள்ளன. இதனால் காவல் நிலையத்தில் வரும் காவலர்கள் மற்றும் புகார்தாரர்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் காவலர்கள், புகார்தாரர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டவர்களின் வாகனங்களில் இருக்கும் முக்கிய ஆவணங்களை கிழித்து போடுதல், அச்சுறுத்துதல் போன்ற நிகழ்வுகளால் அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட பேரூராட்சி நிர்வாகமும் வனத்துறையும் இணைந்து காவல் நிலைய வளாகத்தில் அட்டூழியத்தில் ஈடுபடும் குரங்குகளை பிடித்து பாதுகாப்பான முறையில் வனத்துறையில் விட வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. கோவை மாவட்டம் அன்னூர் ஒட்டர்பாளையத்தில் கிராம உதவியாளர் முத்துசாமி காலில் விழுந்த விவகாரத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. கிராம உதவியாளர் முத்துசாமி அலுவலகத்தில் வைத்து விவசாயி கோபால்சாமி தகாத வார்த்தையில் பேசி தாக்கும் காட்சிகள் வெளியாகின. இதுகுறித்து விசாரணை நடத்திய வருவாய்த்துறை அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியரிடம் அறிக்கை அளித்தனர். மாவட்ட ஆட்சியர் உத்தரவுப்படி விவசாயி மீது வன்கொடுமை வழக்கு மற்றும் அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்ததாகவும் இரு வழக்குகள் அன்னூர் காவல்துறையினர் பதிவு செய்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வடக்கிறது வீதியில் உள்ள திருமண மண்டபத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை விளக்கு கூட்டம் நடைபெற்றது. காவல்துறை சார்பில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வணிக நிறுவனங்கள் மற்றும் கடை உரிமையாளர்கள் அரசு வெளியிட்டுள்ள கொரோனா தடுப்பு குறித்த பல்வேறு வழிகாட்டுதல் நெறிமுறைகளை கடைபிடிப்பது குறித்து விளக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் 100 மேற்பட்ட வணிக நிறுவனங்கள் மற்றும் கடை உரிமையாளர்கள் கலந்து கொண்டனா்.
நாட்டின் 75வது சுதந்திர தின விழா கொண்டாடப்படுவதை முன்னிட்டு நாடு முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கடலூர் மாவட்டத்தில் அண்ணா விளையாட்டரங்கில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் பாலசுப்பிரமணியம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். அண்ணா விளையாட்டரங்கில் இதற்காக போலீசார் பாதுகாப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். மோப்பநாய் மூலமாக அனைத்து பகுதிகளிலும் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டு பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். இதையொட்டி மாவட்ட எல்லையில் அனைத்து வாகனங்களும் சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகிறது. சேலம் மாவட்ட மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதியான திப்பம்பட்டியில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களை தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்து விவசாய பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் திப்பம்பட்டி காட்டு வளவைச் சேர்ந்த பூவேந்திரன் மற்றும் ரமேஷ் ஆகியோர் இணைந்து நீர்த்தேக்க பகுதியில் உள்ள பாறைகளை வெடிவைத்து உடைத்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை கொள்ளையடித்தது தொடர்பாக பூவேந்திரன் என்கின்ற பூபதி ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் இதுகுறித்து தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் உயர் அதிகாரிகளிடம் தகவல் தெரிவிக்காத மேட்டூர் வருவாய் ஆய்வாளர் நல்லத்தம்பி மற்றும் கோனூர் மேற்கு கிராம நிர்வாக அலுவலர் மைத்திலி ஆகியோரை இடமாற்றம் செய்து மேட்டூர் சார் ஆட்சியர் வீர் பிரதாப் சிங் உத்தரவிட்டுள்ளார். எனினும் இதில் முக்கிய தலைமறைவு குற்றவாளிகளாக கருதப்படும் பூபதி மற்றும் ரமேஷ் ஆகியோர் இதுவரை கைது செய்யாதது மேலும் பல குற்றச்சம்பவங்களுக்கு வழிவகுப்பதாக அமைந்துவிடும் என்று சமூக ஆர்வலர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். தமிழகத்தில் வரும் 16, 17, 18 ஆகிய தேதிகளில் மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல்முருகன் மக்கள் ஆசி யாத்திரை நிகழ்ச்சிக்காக கோவை, நீலகிரி, திருப்பூர், தாராபுரம், ஈரோடு, நாமக்கல், சேலம் ஆகிய பகுதிகளுக்கு செல்லவுள்ளார். இதனை முன்னிட்டு நாமக்கல்லில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக செய்யப்படும் ஏற்பாடுகளை பார்வையிடுவதற்காக தமிழக பாரதிய ஜனதா துணைத் தலைவர் நரேந்திரன் நாமக்கல் பூங்கா சாலை, மணிக்கூண்டு, மோகனூர் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் பார்வையிட்டார். காரைக்காலில் உணவுப் பொருட்கள், மீன் உள்ளிட்டவைகளில் பயன்படுத்தப்படும் ஐஸ் கட்டிகள் தரமற்ற நீரினால் பயன்படுத்தப்படுவதாக மாவட்ட நிர்வாகத்திற்கு வந்த தகவலை அடுத்து காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திற்கு சென்ற உணவு பாதுகாப்பு அதிகாரி ரவிச்சந்திரன் அங்கு குவியலாக வைக்கப்பட்டிருந்த ஐஸ் கட்டிகளை ஆய்வு மேற்கொண்டார். அதில் சில ஐஸ் கட்டிகள் தரமற்றதாக இருப்பதைக் கண்டறிந்து அதை அகற்ற உத்தரவிட்டார். ஆனால் அவற்றை அப்புறப்படுத்த மீனவர்கள் மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் உணவு பாதுகாப்பு அதிகாரி கடலோர காவல் படைக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் புகார் தெரிவித்தார். இனி மீன்பிடி துறைமுகத்திற்கு வரும் ஐஸ் கட்டிகளின் தரம் குறித்து ஆய்வு செய்த பின்னரே மீன் பதப்படுத்துவதற்கு ஐஸ் கட்டிகள் அனுமதிக்கப்படும் என ரவிச்சந்திரன் கூறினார். மும்பை, உத்தரப்பிரதேஷ், மேனுஃபேக்சர் கேரளா, மும்பை, அரபி கண்ட்ரி தான், தூத்துக்குடி, தமிழ்நாடு, குஜராத், கோலாலம்பூர், அமெரிக்காவா, கர்நாடகா, கர்நாடகா. திருவாரூரில் 15வது ஆண்டு தேசிய நெல் திருவிழா நடைபெற்றது. இந்த நெல் திருவிழாவில் திருவாரூர் மாவட்டம் மட்டுமின்றி பிற மாவட்டங்களில் இருந்தும் இயற்கை முறையில் சாகுபடி செய்யும் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் கலந்து கொண்டனர். பல்வேறு உழவர்களும் நுகர்வோர்களும் தமிழகம் முழுக்க பாரம்பரிய விவசாயத்தை கொண்டு செல்வதற்காக கடுமையான உழைப்பை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அவர்களுக்கு முத்தாய்ப்பாக இருந்தது நமது நிலை காப்போம் இயக்கத்தின் இந்த விழா என்பது. அது இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே தமிழகம் முழுக்க நடந்து கொண்டிருப்பதற்கு இன்னைக்கு ஐயா நம்மாழ்வார் தொடங்கி வைச்ச அந்த விதை தான். அதே நேரத்தில் அதுக்கு மகுடம் சூட்டுவது போல தமிழக அரசு இன்றைக்கு நெல் ஜெயராமன் பேரில் ஆய்வு மையம் அமைப்பது மிகுந்த வரவேற்பையும் மகிழ்ச்சியையும் எங்களுக்கு கொடுக்கிறது. இயற்கை முறையில் பாரம்பரிய நெல் சாகுபடியில் ஈடுபட வேண்டும் என்ற ஆர்வம் கொண்ட விவசாயிகளும் இந்த நெல் திருவிழாவில் கலந்து கொண்டுள்ளனர். நெல் திருவிழாவின் முக்கிய நோக்கமான இயற்கை பாரம்பரிய நெல் ரகங்கள் பங்கேற்றுள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் 2 கிலோ இலவசமாக வழங்கப்பட்டது. அவற்றை சாகுபடி செய்து அடுத்த ஆண்டு 4 கிலோவாக விவசாயிகள் திருப்பி அளிக்க உள்ளனர்.
இதன் மூலமாக பாரம்பரிய இயற்கை நெல் ரகங்கள் சுழற்சி முறையில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலும் பரவலாக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தேனி மாவட்டம் போடி அருகே தென் திருவண்ணாமலை என்று அழைக்கப்படும் பரமசிவன் கோவில் கிரிவல பாதையில் அதிகாலையில் நடைப்பயிற்சி மேற்கொள்வதற்காக ஏராளமானோர் வருகின்றனர். இந்த கிரிவல பாதையில் அரிய வகை மரங்கள் இல்லாததை கண்ட நடைப்பயிற்சியாளர்கள் ஒன்றிணைந்து இயற்கை ஆர்வலர் முருகன் மற்றும் பேராசிரியர் மோகன் ஆகியோரின் உதவியோடு நாகலிங்க மரம், பூவரசு மரம், ஆலமரம், நாவல் மரம், வில்வ மரம் உள்ளிட்ட அரிய வகையான 75 மரக்கன்றுகளை கிரிவல பாதையில் சுற்றிலும் நட்டு வைத்து அதிகாலையில் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் நேரத்தில் தண்ணீர் ஊற்றி பராமரித்து வருகின்றனர். நாள்தோறும் இந்த செடிகளை பராமரித்து செடிகள் வளர்வதைக் கண்டு தங்களது மன அழுத்தத்தை நடைப்பயிற்சியாளர்கள் குறைத்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பலாவுக்கு நாட்டின் பல மாநிலங்களில் மிகப்பெரிய வரவேற்பு உள்ளது. ஆனால் பெரும் மழை ஊரடங்கு சமயத்தில் பலா விற்பனை செய்ய முடியாமல் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். கடந்த ஆண்டு ஊரடங்கு போது 100 கோடிக்கும் அதிகமான பலா விற்பனை பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் பட்ஜெட்டில் பலாப்பழத்தில் இருந்து மதிப்பு கூட்டு பொருள் செய்ய பயிற்சி மையம் கொண்டுவரப்பட்டு பலாவுக்கு புவிசார் குறியீடு கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்புக்கு பலா விவசாயிகளும் வியாபாரிகளும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பன்ருட்டியில் பலாப்பழங்களை பாதுகாப்பாக வைக்க குளிர்பான கிடங்கு கிடைக்கும் என எதிர்பார்த்த தங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை அடுத்த ஜா சித்தாமூரில் ஒரே வீட்டில் அருள் மற்றும் ராஜேஷ் ஆகிய சகோதரர்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அருள் குடும்பத்துடன் வெளியூர் சென்ற சமயத்தில் இரவில் ராஜேஷ் வீட்டின் கதவை திறந்து வைத்துக் கொண்டு குடும்பத்துடன் தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அந்த வீட்டிற்குள் புகுந்த திருடர்கள் பீரோவிலிருந்த 35 பவுண்ட் தங்க நகை மற்றும் 1 லட்சம் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். இதையறிந்து அதிர்ச்சியடைந்த அக்குடும்பத்தினர் போலீசாரிடம் புகார் செய்தனர். அந்த புகாரின் பேரில் அங்கு வந்த போலீசார் தடயங்களை சேகரித்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே மான்பிடி மங்கலம் கீழத்தருவைச் சேர்ந்த சக்திவேலின் மனைவி நித்யா கடந்த 12ஆம் தேதி இரவு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிக் கொண்டிருந்த போது திடீரென வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் 8 மாத குழந்தை பவ்யஸ்ரீ, தாய் நித்யா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதையடுத்து தமிழக அரசின் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து ஒருவருக்கு 4 லட்சம் ரூபாய் வீதம், 2 பேருக்கும் 8 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் அவரது குடும்பத்தாரிடம் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டம் வீராணங்குப்பம் கிராமத்தில் ஆதி திராவிடர் நலக்குடியிருப்பு அருகே கரடு புறம்போக்கு நிலம் 1.70 ஏக்கர் நிலத்தை கடந்த 8 ஆண்டுகளாக அதே பகுதியைச் சேர்ந்த பூபதி, சொக்கலிங்கம், செல்வம், சிற்றரசு, சவுந்தர் ஆகியோர் ஆக்கிரமித்து உள்ளதாக கூறப்படுகிறது. இதை மீட்டுத்தரக்கோரி வீராணங்குப்பம் கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடியேற்றி கண்டனம் தெரிவித்தனர். தகவல் அறிந்த வருவாய்த்துறையினரும் போலீசாரும் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக கூறிய பின்னர் கருப்பு கொடிகள் அகற்றப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே கச்சேரி மேல்கோட்டாய் மலையடிவாரத்தில் இளம்பெண் ஒருவர் எரிந்த நிலையில் சடலமாக கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் தெரியவந்தது. இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் அந்த பகுதியில் இருந்த ஒரு பை, செல்போன், கடிதம் ஆகியவற்றை கைப்பற்றி மேற்கொண்ட விசாரணையில் இறந்த பெண் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த ரஞ்சனி என தெரியவந்தது. வேலூர் அடுத்த மேல்மொணவூர் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பேருந்து நிலையம் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் ஒருவர் நிலை தடுமாறி கீழே விழுந்து படுகாயமடைந்துள்ளார். அருகில் இருந்த பொதுமக்கள் 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். ஆனால் ஆம்புலன்ஸ் வர தாமதமானதால் ஆட்டோவில் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
கடலூர் மாவட்டத்திற்கு வரும் அனைத்து வாகனங்களும் சோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்படும் நிலையில் சாவடி பகுதியில் போலீசார் வாகனங்களை சோதனை செய்தனர். அப்போது அங்கு வந்த ஆம்புலன்ஸை சோதனை செய்தபோது மது பாட்டில்கள் கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து ஆம்புலன்ஸை பறிமுதல் செய்து ஓட்டுநர் சதீஷ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். மதுரை கீரைத்துறை பகுதியில் வெற்றிச்செல்வன் என்பவர் வழக்கம் போல பணிகளை முடித்துவிட்டு தனது இருசக்கர வாகனத்தை வீட்டின் முன் நிறுத்தி வைத்திருந்த நிலையில் அப்பகுதிகளில் வீடுகளில் திருடுவதற்கு திட்டம் திட்டிய அதே பகுதியைச் சேர்ந்த ஈஸ்வரன் பாண்டி ஆகியோர் இருசக்கர வாகனத்தை திருடி சென்றுள்ளனர். இருசக்கர வாகனம் திருடு போனதை அறிந்து கீரைத்துறை காவல் நிலையத்தில் வெற்றிச்செல்வன் அளித்த புகாரின் பேரில் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் ஈஸ்வரன் பாண்டி ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னையிலிருந்து ஆந்திராவுக்கு கடத்த ரேசன் அரிசி சிமெண்ட் கிடங்கில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக செங்குன்றம் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து வடகரையில் உள்ள சிமெண்ட் கிடங்கில் சோதனையிட்டபோது 12 டன் ரேசன் அரிசியும் 500 கிலோ கோதுமையும் இருப்பது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து போலீசார் ஒருவரை கைது செய்துள்ளனர். இனி வந்து பெண்களுக்கு வந்து கட்டி கொடுத்தேன் தான் வந்து பெண்களை பார்க்குறாங்க. கட்டி கொடுத்து மறு ஒரு வருஷமும் 2 வருஷம் பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மறந்துடுறாங்க. சரி, நம்ம பிள்ளைங்க வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னாங்க, அவங்களும் செய்ய மாட்டாங்க. அதாவது என்றைக்கு திருமணம் ஆகுது அன்றைக்கே அவங்கள கேட்டு விட்ட மாதிரி போயிடுறாங்க சார். இன்றைக்கி வந்து அவங்க யாருமே வந்து சமய உரிமை கொடுக்கறதில்ல சார் பெண்களுக்கு. ஆண்களை மட்டும் சமய உரிமை கொடுக்குறாங்க, பெண்களுக்கு மறந்துடுறாங்க சார். இன்றைக்கி காலகட்டத்தில் சொத்து உரிமைன்னு வந்த பிற்பாடு எல்லாருக்கும் பொதுவானது தான். எல்லாருக்குமே அது உரிமை உண்டு தான். அது ஒன்றும் சரியான ஒரு விளக்கம் தான். அது உரிமை அப்படின்னு பார்த்தோம்னா சட்டப்பூர்வமாக பெண்களுக்கு சொத்து கொடுக்கணும்னு சொல்லி 30 வருஷம் ஆயிடுச்சு. 1989 தமிழ்நாட்டில் பெண்களுக்கும் சம பங்கு சொத்துரிமை கொடுக்கணும் அப்படின்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. ஆனால் இருந்தாலுமே பெண்களுக்கான சொத்துக்கள் இன்றுமே மறுக்கப்படுகிறது. காரணம் என்னென்னா, கிராண்டாக கல்யாணம் பண்ணி நிறைய செலவு பண்ணி நாங்கள் பெண்களை கொடுக்குறோம், அதுலேயே அந்த செலவு அவங்களுக்கு சரியாக போயிடுது அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்கியூஸை ஒரு நொண்டி சாக்க சொல்லி அவங்களுக்கான சொத்துக்கள் வந்து மறுக்கப்படுகிறது. அது ஒரு தவறான விஷயம்தான். ஆண்களுக்கு எந்த அளவுக்கு சொத்தில் பங்கு இருக்கோ அதே அளவுக்கு பெண்களுக்கும் சொத்தில் வந்து பங்கு வேணும். ஏன்னா அவங்களும் வாரிசு தான். இதை வந்து நான் பர்சனலாகவே என் அம்மா விஷயத்தில் நான் அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா என் அம்மா கூட பிறந்தவங்க மொத்தம் 3 பேர், ஒரு ஆண் 2 பெண் அம்மாவோட சேர்த்து. ஆனால் அந்த மொத்த சொத்தையுமே வந்து என்னுடைய மாமா, அதாவது ஆணுக்கே கொடுத்துட்டாங்க. என் அம்மாவுக்கு கொடுக்கல. ஒரு சின்னதாக வீடு கட்டுறதுக்கு இடம் கேட்டால் கூட கொடுக்கல. ஏன்னா ஆண்களுக்கு மட்டும்தான் சொத்து அப்படின்ற மாதிரியான ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. அவங்களுக்கு சட்டம் இருக்கிறதே தெரியல முதல்ல. இந்த மாதிரியான விழிப்புணர்வு எல்லா மக்களுக்கும் போய் சேரணுங்கிறது தான் எங்களை மாதிரியான சாமானியர்களுடைய ஒரு எண்ணம். எல்லாருமே பரவலாக, அது கிராமத்தில் இருந்தாலும் சரி நகரத்தில் இருந்தாலும் சரி, பெண்களுக்கு சொத்துரிமை கட்டாயமாக வேணும். இதை வந்து எந்த காரணத்தை கொண்டும், கல்யாண செலவை வச்சோ இல்லை மற்ற விஷயங்களை வச்சோ மறுக்கவே யாருமே கூடாது. அரசாங்கம் சொன்னால் தான் செய்வோன்னெல்லாம் இல்லை. அரசாங்கம் எப்போயோ சொல்லிடுச்சு. அரசாங்கம் 1980 தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லிடுச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டில் இந்தியன் கவர்மெண்ட்டும் சொல்லிடுச்சு பெண்களுக்கு சம பங்கு சொத்துரிமை கொடுக்கப்படணும் அப்படின்ட்டு. ஆனால் நடைமுறையில் அது பரவலாக நடக்கிறதில்ல. யாரோ ஒரு சிலர் பண்ணுறாங்க, ஆனால் மெஜாரிட்டியாக 99% பெண்களுக்கு சொத்துரிமை இங்கே கொடுக்கப்படுவதில்லை. அது கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் என்னுடைய விருப்பம். இன்றைக்கி இந்த சொத்துரிமையால் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா முதல்ல அது மாதிரி இருந்தது. இப்போது ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே சரியாக பகிர்ந்தெடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம மும்பையில் சேர்ந்த அமிதாப் பச்சனே பார்த்தீங்கன்னா அவருடைய மகனுக்கும் மகளுக்கும் தன்னுடைய சொத்தில் சரிபாதியே சரியாக பங்கிட்டுருக்காரு. ஸோ இது பெரிய இடத்துல மட்டும் இல்லை, சின்ன இடத்துலையும் இந்த அளவுக்கு இது வளர்ந்து தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து பிரச்சனைங்கிறது பெரிய அளவில் கிடையாது. இதுதான் என்னோடய கருத்து. புதுக்கோட்டை அண்ணா சிலை அருகே உள்ள பிரபல தனியார் மருத்துவமனை முன்பு உள்ள 2 மரங்களை சிலர் வெட்டியதை அடுத்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மரம் நண்பர்கள் அமைப்பினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வெட்டப்பட்ட மரங்களுக்கு மாலை அணிவித்து மலர்தூவி கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். மேலும் சுற்றுச்சூழலை காக்கும் வகையில் உள்ள மரங்களை வெட்டும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து மரங்கள் வெட்டுவதை தடுக்க மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். காவிரி
காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் மழை குறைந்ததால் தமிழகத்திற்கு காவிரியில் திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 2900 கன அடியாக குறைக்கப்பட்டது. இதனால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 15000 கன அடியிலிருந்து படிப்படியாக குறைந்து வருகிறது. தற்போதைய நிலவரப்படி காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிள்ளிக்குண்டுலுவுக்கு வரும் நீர்வரத்து வினாடிக்கு 8000 கன அடியிலிருந்து 6000 கன அடியாக குறைந்துள்ளது. காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்தாலும் ஒகேனக்கல் மெயின் அருவி சினி அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி பார்ப்பதற்கு ரம்மியமாக காட்சியளிக்கிறது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் புதுக்கூரைப்பேட்டையிலிருந்து மணவாளநல்லூர் புறவழிச்சாலை வரை 3.1 கிலோமீட்டர் தூரத்திற்கு 9.2 கோடி ரூபாய் செலவில் இருவழிச்சாலையை 4 வழிச்சாலையாக சாலை விரிவாக்கம் செய்யும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. அதன் முதல் கட்டமாக சாலையோரம் உள்ள 100 ஆண்டு பழமையான 116 மரங்கள் உள்ளன. அதனை வெட்டி அப்புறப்படுத்தும் பணியில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் விருத்தாச்சலம் பெரியார் நகர் பகுதியில் ஒரு புளிய மர நிலனின் கீழ் தள்ளுவண்டி வியாபாரிகளின் பல கடைகள் செயல்பட்டு வந்தன. மேலும் பாதசாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பயணிகளுக்கும் பல ஆண்டுகளாக நிழல் தந்த சாலையோர மரத்திற்கு மாலையிட்டு சூடமேற்றி சிறப்பு வழிபாடு செய்து பிரியாவிடை கொடுத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்துள்ள காடையாம்பட்டி வட்டாரத்தில் விவசாயத்தை மேம்படுத்த சிறந்த விவசாய விருது விவசாய குழு விருது வழங்கப்படும் என்று வட்டார விவசாயிகள் ஆலோசனை குழு மற்றும் தொழில்நுட்ப குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் இந்த கூட்டத்தில் அட்மா திட்ட தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் 4 வழிச்சாலையில் வாகனங்கள் அதிவேகமாக அணிவகுத்து செல்லும். அந்த சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் ஒருவர் ஆபத்தை உணராமல் ஜேசிபி வாகனத்தை பிடித்துக் கொண்டு சென்றதை ஒருவர் படம் பிடித்து வீடியோவாக வெளியிட்டுள்ளார். தேனி மாவட்டம் கம்பம் நகரின் மையப்பகுதியான ஓடைக்கரை தெரு சந்திப்பில் போக்குவரத்து சிக்னல் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் போக்குவரத்து சிக்னல் அருகே அரசியல் கட்சியினர் சமுதாய அமைப்பினர் பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் நடத்துவதால் அப்பகுதியில் மேலும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகி வருகிறது. இதைத் தொடர்ந்து கம்பம் போக்குவரத்து சிக்னல் பகுதியில் பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் நடத்த கம்பம் தெற்கு காவல்துறையினர் தடை விதித்து அறிவிப்பு பலகையையும் வைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் மத்திய மாநில அரசுகள் அனைத்து விளையாட்டுகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் ஓமலூர் வட்டாரத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் அம்மா இளைஞர் விளையாட்டுத் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும், தாத்தியம்பட்டி ஊராட்சியில் விளையாட்டு மையம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தாத்தியம்பட்டி நல்வழிகாட்டி இளையோர் இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்று வட்டாரத்தில் தடுப்பூசி செலுத்துவதற்கான டோக்கன் வழங்கப்பட்டது. சத்தியமங்கலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தடுப்பூசி செலுத்துவதற்கு நகராட்சியின் 13, 14 மற்றும் 15 வார்டுகளைச் சேர்ந்த மக்கள் வருகை தந்திருந்தனர். 1000 மேற்பட்டோர் வந்த நிலையில் 600 பேருக்கு மட்டுமே தடுப்பூசி செலுத்தப்பட்டது. 200 மேற்பட்டோர் தடுப்பூசி போடாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் மகாராஜபுரத்தில் பிரதான சாலையில் ஸ்டேட் வங்கியின் ஏடிஎம் மையம் உள்ளது. இங்கு புகுந்த கொள்ளையர்கள் ஏடிஎம் இயந்திரத்தை முழுமையாக உடைக்க முடியாததால் அப்படியே போட்டுவிட்டு சென்றனர். 500,000 ரூபாய் பணம் கொள்ளையர்களிடமிருந்து தப்பியது. இச்சம்பவம் தொடர்பாக ஏடிஎம் மையத்தில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா மூலம் வேதாரண்யம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தஞ்சை மாவட்டம் மணக்கரம்பி ஊராட்சியில் கொரோனா தொற்று பரவாமல் இருக்க மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் ஆய்வு செய்தார். அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா தடுப்பு பணிக்காகவும் விழிப்புணர்வுக்காகவும் ஊரக வளர்ச்சி சுய உதவிக் குழுவைச் சேர்ந்த 2800 பேரும் நகர்ப்புறத்தில் 700 பேரும் உள்ளதாகவும் தஞ்சையில் இதுவரை 700,000 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தாராபுரம் பைபாஸ் சாலையில் கடந்த 3 ஆண்டுகளாக புறவழிச்சாலை பணி நடைபெற்றபோது அமராவதி சிலை அகற்றப்பட்டது. சாலை பணிகள் முடிந்து மீண்டும் அதே இடத்தில் சிலை அமைப்பதற்காக அதிகாரிகள் சிலையை வடிவமைத்துள்ளனர். இந்நிலையில் அன்னை அமராவதி சிலைக்கு வர்ணம் பூசி கண்ணியத்துடன் வைக்க வேண்டும் என இந்து முன்னணியினர் தாராபுரம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனா்.
நாகை மாவட்டம் வேதாரண்யம் நாயக்கர் தெருவில் வசிக்கும் ராமசாமி என்பவரது வீட்டில் பீரோவில் இருந்த 45,000 ரொக்கத்தை அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்ட மேட்டூர் பகுதியைச் சேர்ந்த சங்கர் என்பவர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு கடந்த 2014 முதல் வேலூர் மத்திய சிறையில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வந்தார். இந்நிலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட கைது சங்கர் கடந்த 8ஆம் தேதி வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சுதந்திர தின விழா பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பழனி மலைக்கோவிலில் தங்க கோபுரத்திற்கு துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். விருதுநகர் அருகே குள்ளூர் சந்தை கிராமத்தில் வசிப்பவர் நாகமுத்து. இவர் தனது மனைவியின் நடத்தையில் சந்தேகமடைந்து அவரை கொலை செய்து எரித்ததாக புகார் வந்தது. இதையடுத்து நாகமுத்துவை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேட்டூரில் பிடிபட்ட பச்சோந்தியை அப்பகுதியினர் வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே நேரு பகுதியைச் சேர்ந்தவர் செல்லதுரை. இவரது வீட்டு அருகே பச்சோந்தி இனத்தைச் சேர்ந்த ஓணான் பிடிபட்டது. பாடப்புத்தகங்களிலும் வன உயிரியல் பூங்காக்களிலும் மட்டுமே காட்சிப்படுத்தப்பட்ட பச்சோந்தி ஓணான் வானவில்லை போன்று பல வண்ணங்களை தனது உடலில் நேரத்திற்கு தகுந்தாற்போல் நிறம் மாறியதை அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். பின்னர் பிடிபட்ட பச்சோந்தியை மேட்டூர் வனத்துறை அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். இதனை பெற்றுக்கொண்ட வனத்துறையினர் அதிகாரிகளின் ஒப்புதலோடு பாலமலை காப்புக்காடு பகுதியில் விடப்போவதாக தெரிவித்துள்ளனா்.